கமல் கட்சி தொடங்கி என்ன பேசினாரு, ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் நீதி மையம் கூட்டம் சேர்ந்துருச்சு, என்ன கட்சி என்ன கொள்கை அப்படின்னு கேட்டால் என்னன்னே தெரியல. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். அவர் வந்தவங்கெல்லாம் ஏயா இதை சொல்கிறதுக்கா எங்களை அங்கேருந்து வர சொன்னேன், போர் வரும் அப்பொழுது சொல்லி அனுப்புகிறேன் போயிட்டு வாங்கன்ட்டு சொல்லி 6 மாதம் ஆகுது, இன்னும் போரும் வரல, அக்கா போரும் வரல, ஒரு வைக்க போரும் வரல, ஒன்றும் கிடைக்காது போல இருக்குன்றால நம்பி உண்மையில இழந்தப்போ அவன் விற்கிற கிழவி மாதிரி இருக்கான், ஜெயலலிதா மாதிரியா இருக்கு அந்த சிலையை பார்த்தா. பாவம் அந்த அம்மா மட்டும் திருப்பி கல்லறையை விட்டு எந்திரிச்சு அந்த சிலையை பார்த்தாப்புல திரும்ப ரசத்தை குடிச்சிட்டு இன்னொரு தடவை செத்துறான்டா அந்த நன்றி கெட்ட பயல்களுக்கு, இவ்வளவு நாள் நான் வாழ்க்கையில தலைவியா இருந்தேன் பார் அப்படின்னு. ஏன் அந்த சிலை அவ்வளவுக்கு அகோரமா அசிங்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மைக்கேல் ஆஞ்சலோன்னு ஒரு மிகப்பெரிய சிற்பி நல்ல உணர்வுகளுடன் ஒரு ஓவியம் வரைந்தால் அந்த ஓவியம் சரியா இருக்கும். இந்த குறிப்புகள் பூரா அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை அந்த சிலையினுடைய முகமே காட்டி கொடுத்துருச்சு. இவர்கள் துரோகிகள், இந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலையை வடிச்ச ஸ்தபதியே வந்து முகத்தை மாத்தி விட்டான். அந்த அம்மாவை கேவலப்படுத்துறது நம்ம இல்லையா, அவங்கதான். அதுக்கு இந்த வாட்ஸ்அப்புகளில் வந்த கூத்துகளை பார்க்கணும். ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய மனைவிக்கு செலவச்சிருக்காருன்றான். எடப்பாடி பழனிசாமி அவங்க பெரியம்மாளோட எடப்பாடி பழனிசாமியோட பெரியம்மா மாதிரி இருக்குங்கிறான் ஒரு ஆள். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஜெயலலிதா அம்மா வீட்டில் சமையல் பண்ண பொம்பளையோட சிலையை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாட்ட தான் அடிக்கடி இவங்க போய் கும்பிடு போட்டு உள்ளே போவாங்க, அதனால அந்த அம்மாவோட முகம் மாதிரி இருக்கு. இன்னொருத்தன் சொல்கிறான், சசிகலா மாதிரியே இருக்குடா சிலைங்கிறான். ஏன்னா அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டே சிலை செஞ்சுருக்கான். ஒரு சிலையை கூட உருப்படியாக வடிவமைத்து கொடுக்க முடியாத ஒரு கேடுகட்ட ஆட்சிக்கு மத்தியில் இன்று மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்து தன்னுடைய செயல்திறத்தாலும் உழைப்பாலும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று மக்களை இன்று சந்தித்த ஒரே தலைவன் நம் செயல்தலைவர் தளபதியார் தான். அதுக்கடுத்து இன்னொரு நடிகர் இருக்கார் பாருங்க கூட, ஓ பன்னீர்செல்வம் என்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவரையெல்லாம் மிஞ்சிட்டாரியா. அந்த அம்மாவோட சமாதியில் ஒரு தியானம் பண்ணார் பாருங்க, பெரிய கௌதம புத்தர். அந்த அம்மாவே கண்ணீர் விட்டு அழுதிருக்கு, ஏன்டா இப்படி நடிக்கிறாடே, உங்க நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து நொந்துதானடா இறந்து போனேன். செத்த பிறகு நடிக்கிறீங்களப்பா, என் வாசல்ல என் புணத்துக்கிட்ட வந்து நடிக்கிறீங்களப்பான்ட்டு அந்த அம்மா கதறி அழுகுது செத்த பிறகு. அதுக்கப்புறம் வெளியில வந்து பேட்டி, அம்மாவுடைய ஆன்மா என்னிடம் பேசியது. இப்ப பேசுதான் அவர் அம்மாவோட ஆன்மா அவர்கிட்ட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டில் ஏதோ அரசியல் கட்சி எல்லாம் நடிகர்கள் தொடங்கி இருக்கிறார்கள்னு எல்லாரும், அவ்வளவுதான் இனி எல்லா கட்சியும் போச்சு, கமல் கட்சி தொடங்கிட்டாரு, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு. கமல் கட்சி தொடங்கி என்ன பேசினாரு, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் உங்களோட என்ன இப்போ எனக்கு நல்ல சேவை செய்யணும்னு ஆசை வந்திருக்கு, அதனால் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. அழகான பதில், இவ்வளவு நாள் உங்களுடைய உள்ளங்களில் இருந்தேன், இனிமேல் இல்லங்களுக்கு வரப்போகிறேன். என்னையா அது, இவ்வளோ நாள் உள்ளங்களில் இருந்தாராம், இப்போ இல்லங்களுக்கு வரப்போகிறாராம். அடுத்து, நீங்களெல்லாம் எதற்காக என் பின்னால் வருகிறீர்கள் என்று சொன்னால், நம்முடைய பயணம் கஜானாவை நோக்கி அல்ல, சேவையை நோக்கினோன்னா எல்லாம் கையெடுத்து கும்பிட்டேன், ஒன்றும் கிடைக்காது போல இருக்குன்றால நம்பி வேலையை வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுறார் போல இருக்கேன்ட்டு. நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தால் அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கணும், அவனுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணும், இதை நம்பித்தான் வர்றானே ஒழிய இவர்களுடைய அழகான பேச்சை கேட்கறதுக்காக வராங்க. காகிதப்பூ மணக்காது என்று என் தளபதி சொன்னவுடன் உடனே அதுக்கும் பதில், நான் பூ இல்லை விதை. பூ இல்லாமல் எப்படியா விதை வரும்? அதுதான் நடிகர் அனுபவமற்றவருங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. பூவில் இருந்து தானே விதை வரும், நாங்கள் பூ இல்லை விதை. அவர் இவர் ஓட்டிட்டு போயிட்டார். யார் ஆரம்பிச்சிருக்காரு? மக்கள் நீதி மையம் கூட்டம் சேர்ந்துருச்சு, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கட்சி என்ன கொள்கை அப்படின்னு கேட்டால் என்னன்னே தெரியல. ஒரு பின்னாடி ஒரு குரூப்பு ஏதோ எதிர்பார்த்து போயிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறேன், மாநில அகில இந்திய தலைவர்னு தங்கவேல்னு ஒரு ஆளை போட்டிருக்காங்க,
இதுவரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து அந்த ஆளை பார்த்ததே இல்லை. அகில இந்திய தலைவரை ஒரு தொண்டனே பார்த்ததில்லை. அப்படி ஒரு கட்சியை ஒரு நடிகர் தொடங்கியிருக்காரு. கட்சி தொடங்குறதில் தப்பு இல்லை. எதற்காக தொடங்கியிருக்கிறார், என்ன கொள்கை, யோசிங்கண்ணா. அவர் இருக்கார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பாட்ஷா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் தொண்டர்களை வர சொல்லி மண்டபத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசியிருந்தார். திங்கக்கிழமை வந்தார், தாய் தகப்பனை நல்லா பார்த்துங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு 50 பேர்த்துக்கிட்ட போட்டோ எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை வந்தார், கூட பிறந்தவங்களெல்லாம் அன்பா நேசிங்கன்ட்டார் போயிட்டார். புதன்கிழமை வந்தார், ரொம்ப நல்லா இருங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிறப்போ மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, தொண்டர்கள்லாம், தலைவர் என்னமோ சொல்ல போகிறாரா, நீ கட்சியை பற்றி சொல்ல போகிறாரு. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா, எல்லாருக்கும் வணக்கம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். அவர் வந்தவங்கெல்லாம் ஏயா இதை சொல்கிறதுக்கா எங்களை அங்கேருந்து வர சொன்னேன் அப்படின்னா அப்படியே பார்த்துனேன். போர் வரம் அப்பொழுது சொல்லி அனுப்புகிறேன் போயிட்டு வாங்கன்ட்டு சொல்லி 6 மாதம் ஆகுது, இன்னும் போரும் வரல, அக்க போரும் வரல, ஒரு வைக்க போரும் வரல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை கேட்டா ஓ பன்னீர்செல்வத்தை காட்டுறார், ஓ பன்னீர்செல்வத்தை காட்டினா கேட்டா எடப்பாடி பழனிசாமிய காட்டுறார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ரெண்டு வீட்டுக்காரன் சேர்ந்து ஒரு நாய் வளர்ப்பேன், ரெண்டு வீட்டுக்காரன் சேர்ந்து ஒரு நாய் வளர்ப்பேன், இவன் சோறு போடுவான்னு அவன் விட்டுருவேன், அவன் சோறு ஓடுவான்னு இவன் விட்டுருவான், அந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு நடுவில் இருக்க சந்தில் நாய் கொலப்பட்டினியாக படுத்து கிடக்கும். ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்த கதைன்னு எங்கள் மதுரை பக்கம் சொல்லுவாங்க. ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்த கதையாக இன்றைக்கி தமிழக மக்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் இன்றைக்கி அனாதையாக விடப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல். அவர் கையில் தான் இந்த ரெண்டு பொம்மையும் நூலில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. வலது கையில் இபிஎஸ்ஸு, இடது கையில் ஓபிஎஸ்ஸு. டங்கட 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 டங்கடன்னு ஆட விட்டுக்கிட்டே இருக்கார். பொம்மலாட்டம் ஆட்டுறது யாருன்னா மாண்புமிகு பாரத பிரதமர். வலது பக்கம் இருக்கிற பொம்மை திடீர்னு மேலே போகுது, உடனே இடது பக்கம் இருக்கிற பொம்மை சொல்லுது, கவுத்துட்டாங்கடா நம்மளை, முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொன்னோன்னா உடனே பாரத பிரதமர் இந்த பொம்மையை ஏற்றுறாரு ஓபிஎஸ், உடனே யூபிஎஸ், ஐயோ நம்ம ஜோலி முடிய போகுது போல இருக்க, கம்பெனி பொம்மையை கீழே இறக்கிருச்சு. அப்புறம் ரெண்டுக்கு நடுவில் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பொம்மலாட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழக மக்கள் இன்று பரிதாபமாக அமர்ந்திருக்கிறார். இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் 2 முறை ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது கூட 10 ஆண்டுகளிலே உயர்த்தப்படாத பஸ் கட்டணத்தை உயர்த்தி மக்களின் குரல் வலையை நெறித்த அரசு இந்த கேடுகட்ட அதிமுகவினுடைய ஆட்சி. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பாவம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு போறான் நம்ம ஊர் பஸ்ல, திருவள்ளுவர் படம் தொங்கிட்டு இருக்கு டிரைவருக்கு மேல, ரெண்டு பேர் பேசிட்டு போறான், மாப்பிள்ள யார் மாப்பிள்ள அவரு அப்படின்றான். அவரு தான்டா அந்த பஸ் கம்பெனி ஓனருங்கிறான். யார திருவள்ளுவர, எதுக்குடா தாடி வச்சிருக்காரு, பூரா நஷ்டத்தில் ஓடனா அப்படின்னு அவர் தாடி வைக்காமல் என்ன மாப்பிள்ளை செய்வார். திருவள்ளுவரை கார்பரேஷன் பஸ்ஸு ஓனர் ஆக்கிட்டான். அவர் தாடி வச்சிருக்கிறதுக்கு காரணம் பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுதுங்கிறான். பாவம், 1330 திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் இவங்க வாயில் எவ்வளவு சீரழிகிறார் பாருங்க. பஸ் கட்டணம் உயர்த்தினதுனால இந்த பஸ்ஸுங்க பூரா எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, பல்லாவரம் டு கீழ்கட்டளை ஒரு பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. டிரைவர் இப்படி ஓட்டிட்டு போறாரு, 2வது சீட்டில் உட்காந்துருக்கேன் ஒரு ஆள் வச்சான், ஒரு பைய கீழே வச்சான், திடீர்னு இங்கிட்டு திரும்புறான், பைய காணா, யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்களான்னு பார்த்தா அவன் உட்காந்துருக்க இடத்துக்கு கீழே சதுரமா பலகையே இல்லை. அவன் கொண்டு வந்து பைய வச்சிருக்கான், பைய கீழே போயிருச்சு, பைய பல்லாவரத்தில் இருக்கு, அண்ணன் தாண்டி போயிட்டாரு எங்க கீழ்கட்டில் வந்துட்டான். அந்த ஆள் எங்கடா என் பைய, ஏண்டா கீழே ஓட்டியா இருக்கிறத சொல்ல வேணாமா, நீ பார்த்துலேயே வைக்கணும், கார்பரேஷன் பஸ் என்ன சூப்பர் டீலக்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் இப்படி அண்ணாந்து பார்க்குறேன். மேலே சூரியன் தெரியுது, என்னடான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு 2 தகரம் இல்லை, ஓட்டிட்டு போகிறாங்க இந்த பஸ்ஸை. இப்படித்தான் ஒரு பஸ்ஸு டிரைவரு
இங்கிருந்து விழுப்புரம் போகிற டிரைவர் ஒரு ஓட்ட வண்டியை ஓட்டிட்டு போகிறாரு. செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. கண்டக்டர் சொல்கிறாரு, வண்டி ஒரு 10-15 நிமிஷம் நிற்க, டீ காஃபி குடிக்கிறவங்கெல்லாம் குடிச்சிட்டு வண்டி கிளம்புறப்ப ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க. டிரைவர் போய் நல்லா டிரைவர் கண்டக்டருக்கு தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல, நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு டிரைவர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் கியர் போடுற கம்பி இருக்குல்ல அதை தேடுறாரு. காணா எங்கடா கம்பி அப்படின்னு சொன்ன, பின்னால் ஒரு 3 சீட்டு தள்ளி உட்காந்துருந்த ஒரு மேட்ரு பார்த்து, அண்ணே நான் சென்னையிலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தேனே, நீங்கள் அதை பிடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கண்ணே, கீழே தள்ளுறீங்க, மேலே தள்ளுறீங்க, முன்னால் தள்ளுறீங்க, இடது பக்கம் தள்ளுறீங்க, அண்ணே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனால் நீங்கள் டீ குடிக்கிற நேரத்தில் நான் வெடுக்குன்னு பிடுங்கினே கையோடு வந்துருச்சுண்ணே, இந்தண்ணே உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த கியர் கம்பியை பிடுங்கி துணியில் சுற்றி வச்சுருக்கேன். டிரைவர்கிட்டே ஏற்கனவே ஓட்ட உடசையில் இயம்பு தலைக்கு பெருச்சாம்பழத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கம்டா, இதை பிச்சு கையில் கொடுத்துட்டே நான் இனிமேல் எப்படா விழுப்புரம் வரைக்கும் வண்டியை கொண்டு போய் ஓட்டுறதுன்னு. ஒரு போக்குவரத்து கழகத்தை செம்மையாக நடத்த முடியாமல் 11 நாட்கள் போக்குவரத்து ஊழியர்களை போராட்டம் நடத்த வைத்து அந்த போக்குவரத்து கழகம் எப்படி நல்லா செயல்படணும்னு சொல்லி 27 தீர்மானங்களை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுக்கின்ற அளவிற்கு நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒரே தலைவர் நம் செயல் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தான். அதை கொண்டு போய் EPS கிட்ட கொடுத்தோன்னா அதை வாசிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட கம்பெனிக்கு மேட்டர் இல்லை. அதான் அமைதிப்பட அமாவாசை தானே அவரு, அதான் நான் சொல்ல TTV தினகரன் தான் சொல்றார். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கவர் அமைதிப்பட அமாவாசைன்னு. அமைதிப்பட படம் பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் தேர்தலில் நிற்பார், திடீர்னு அமாவாசைங்கிற பேர் மாறிறான், நாகராஜ சோழன் எம்ஏ அப்படிம்பாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே தேர்தல் முடிவு அறிவிப்பாங்க, நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சத்யராஜோட அந்த கெட்டப் கொஞ்ச நேரத்தில் மாறும் பாருங்க. பக்கத்தில் மணிவண்ணன் நிற்பார், அப்புறம் மணி அப்படிம்பார், பேர் சொல்லி கூப்பிட்ற, அவன் பேர் மணிதானே அப்படிம்பார், போச்சுரா. மணிவண்ணனுடைய ஆள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அது மேலே தொடையில் கையப்படுவார். உடனே மணிவண்ணன், அது ஏன் ஆள், உடனே சத்யராஜ் கேட்பார், இருக்கட்டும்ல அப்படிம்பார் அந்த பிள்ளைகிட்ட, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்போ மணிவண்ணன் ஒரு வசனம் சொல்லுவார், அப்போ ஊட்டிக்கு நம்ம தனியாக தான் போகணும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சத்யராஜை எழுத்து போட்டிட்டவன் சொல்லுவான், எங்க ஏரியா பக்கம் பொட்டி வரட்டும்டா, அப்போ போடுறா நாங்கள் லீடிங்கில் வருவேன் அப்படின்னா மணிவண்ணன் சொல்லுவான், அங்கே தான்டா நாங்கள் கள்ள ஓட்டே போட்டோம், லீடிங்கில் நாங்கள் வருவோம் போடுறான்னு. எப்படி முதலமைச்சர் ஆனாங்க, எப்படி MLA ஆனாங்க அப்படின்றத தெரியாத ஒரு முதலமைச்சர். ஆனால் அவரை கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருங்கிறத நம்ம எல்லாருமே TVல பார்த்தோம், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி. அவரை முதலமைச்சர் ஆக்கியது இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சின்னம்மா என்ற பொதுச் செயலாளர் சசிகலா தான். எப்படி முதலமைச்சர் ஆக்குனாங்க தெரியுமா, ரெண்டு கையும் ஷோல்டரில் இருக்கு, சசிகலாவோட ரெண்டு கையும் எடப்பாடி பழனிசாமியோட தோள்பட்டையில் இருக்கு. இவரை நான் முதலமைச்சராக தேர்வு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆக்ட் கொடுத்தாரு பாருங்க, சின்னம்மா நம்பவே முடியல, சின்னம்மா சின்னம்மா நம்பவே முடியலன்னு அழுதாரு, நெஞ்ச புடிச்சுக்கிட்டு. அதே சின்னம்மாக்கு வச்சிருக்காரு பாருங்க பாப்பு. தலைவரே நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது, உரிமை கிடையாது, நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு, பாவம் அவன்ல.